சரியா? ஸோ இப்படி போடுறது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி போடுறது முற்றிலும் தப்பு, கண்டிப்பாக இப்படி போடவே கூடாது. சரியா? சரி, இப்போது நம்ம இந்த காற்றை இங்கேயே அடைச்சிட்டோம். அடைக்கும் போது என்ன ஆகுது, அந்த காற்று அந்த ப்ரெஷர் எல்லாமே இந்த ரப்பருக்கு தான் வரும். உங்களுக்கு தெரியாது ஏர் பம்பில் எவ்வளோ ஏர் வந்து பின்னாடி பிளாக்கில் போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா ஃபிஷம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஏர் பம்ப் வந்து எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நிறைய பேர் கேட்கலாம், ஏர் பம்ப் எப்படி கனெக்ட் பண்ணுறது, இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்து ஏர் பம்ப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ வாங்க பார்க்கலாம். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இந்த மாதிரி சின்ன டேங்க் வச்சுருக்கோம் அப்படின்னாலோ இல்லை ஒரு பெரிய டேங்க், எந்த டேங்க்குமே ஒரு ஏர் பம்ப் வந்து ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கூடவே வந்து அந்த ஹோஸும் ஸ்டோனும் வாங்கிடுவோம். ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இதுலேருந்து ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் போட போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டியூபை இதோட கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ எப்படி ரெகுலராக கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஏர் பம்ப் எடுத்துக்குவோம், ஒரு எண்டில் ஏர் பம்பை கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டில் ஸ்டோனை கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த மாதிரி போட்டுருவோம். போட்டுட்டு இந்த ஏர் பம்பை கனெக்ஷன் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இதில் ரெண்டு விதமான ஸ்பீடு கூட்டுறது இருக்கும், ஸ்பீடை குறைக்கிறது இருக்கும். குறைச்சிங்கன்னா குறைஞ்சிரும், கொஞ்சம் கூட்டினீங்க அப்படின்னா ஹை ப்ரெஷரில் கொஞ்சம் கூட வந்துடும். ஓகேவா? இது ஒன்று இருக்கும். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்பீடுமே இப்போ குறைச்சி வச்சுருக்க ஸ்பீடுமே வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நடுவில் ஒரு கண்ட்ரோலர் வந்து ஒன்று போடுவோம். சரியா? காமிக்கிறேன். என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு ஒரு கண்ட்ரோலர் ஒன்று போட்டுருவோம் அந்த இடத்துல. ஓகேவா? ஸோ கண்ட்ரோலர் எவ்வளோக்கெல்லாம் நீங்கள் வந்து குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் வந்து ஏர் வரும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நடுவில் ஒரு கண்ட்ரோலர் போட்டுருங்க, ஸ்பீடு எவ்வளோ தேவையோ குறைச்சிடலாம் அப்படின்னு. சரியா? இப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியணும் என்ன அப்படின்னா, இங்கேருந்து காற்று ஜெனரேட் ஆகி இங்கே வரைக்கும் போகுது, போயிட்டு நீங்கள் இங்கே வந்து பிளாக் பண்ணிடுறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கெல்லாம் மட்டும் மிச்சம் கொடுக்குறீங்க. இந்த மிச்சம் இருக்கிற காற்று எங்கே போகும், இது வழியாக வெளியில் போகுமா அப்படின்னு கேட்டால் வெளியில் போகாது, திரும்ப ரிவர்ஸ் ஆகி இதுக்குள்ளே தான் போகும். சரியா? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஏர் பம்ப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் உள்ளே என்ன நடக்குது, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் மெக்கானிசம், நல்லா பார்த்துக்கோங்க. இதை வந்து வயரை கலட்டிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கரண்ட் வந்து இதுக்கு வருது, வந்ததுமே என்ன பண்ணுது அப்படின்னா இதில் இருக்க மேக்னெட், இந்த காயில் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக்காக மாறிடும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக்காக மாறினதும் இந்த மேக்னெட் என்ன பண்ணும், முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த ரப்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த ரப்பர்லேருந்து என்ன பண்ணும், ப்ரெஷர் வந்து காற்றை வந்து இதில் கொண்டு வருது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது நல்லா பாருங்கள். அந்த மேக்னெட் ஆடுதா, ஆடவும் இந்த ரப்பர்லேருந்து உங்களுக்கு வந்து காற்று இது வழியாக வரும். சரியா? இப்போது நம்ம இந்த காற்றை இங்கே அடைச்சிட்டோம். அடைக்கும் போது என்ன ஆகுது, அந்த காற்று அந்த ப்ரெஷர் எல்லாமே இந்த ரப்பருக்கு தான் வரும். சரியா? இது நார்மலாக ரப்பரில் தயாரிச்சிருக்கனால என்ன ஆகும், ஓரளவுக்கு மேலே ப்ரெஷர் இதுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ரப்பர் வந்து கிழிஞ்சிரும், இதுக்கு மேலே வந்து இதால் ப்ரெஷர் தாங்க முடியாது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக குறைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ரப்பருக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும், வர்ற காற்று புறாமே இது வழியாக ரிலீஸ் ஆகிரும். சரியா? ஸோ இப்படி போடுறது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி போடுறது முற்றிலும் தப்பு, கண்டிப்பாக இப்படி போடவே கூடாது. சரியா? சரி, ஓகே. அப்போ எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், எப்போவுமே ஒரு ஏர் பம்ப் நீங்கள் கனெக்ஷன் பண்ணும்போது, ஒரு ஏர் பம்ப் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கூடவே ஒரு டி கனெக்டரும் ஒரு கண்ட்ரோலரும் வாங்கிடுங்க. சரியா? கூடவே ஒரு டீ கனெக்டரும் கண்ட்ரோலும் வாங்கிடுங்க. நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க, ஒரு ஏர் பம்பை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்குறேன், சொல்கிறேன். இந்த ஏர் பம்ப்லேருந்து வர்ற ஒரு டியூப்லேருந்து பக்கத்தில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு டியூபை, ஒரு அந்த டியூபை வந்து கட் பண்ணி நடுவில் ஒரு டீ ஜாயிண்ட் வந்து போட்டுக்கோங்க. அந்த டீ ஜாயிண்ட்டை இந்த இதோட கனெக்ட் பண்ணிடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஏர் பம்ப்பு ரொம்ப நாளைக்கு வரும்,
சரியா. இப்போ இந்த டி ஜாயிண்ட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படினா, இப்போ நான் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினா, சுத்தமா எந்த ஏரும் வராது. ஏன்னா இந்த ஏர் பூராமே இது வழியா ரிலீஸ் ஆயிருது. சரியா, இன்னொன்னு காமிக்கிறேன். இப்போ என்ன பண்றோம் அப்படினா, இந்த டி ஜாயிண்ட்ல ஒரு இன்னொரு டியூப் வந்து கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு டீ கனெக்டரை மாட்டிடுறோம். சரியா, இப்போ இதில் மாட்டியிருக்கோம் அப்படின்னா நீ யோசிக்கலாம், ஏன்னா இதுலேயும் வந்து இந்த மாதிரி கண்ட்ரோலர் தானே மாட்டியிருக்கோம், இதுன்னு மட்டும் என்ன வித்தியாசமாக வந்து செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் நான் இதை உங்களுக்கு. நம்ம நார்மலாக இந்த இடத்துல இந்த கண்ட்ரோலரை மாட்டும்போது என்ன பண்ணோம், டைட் பண்ணோம். அதாவது இங்கிட்டு இருக்க காற்று இங்கிட்டு போகாமல் டைட் பண்ணோம். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லூஸ் பண்ண போகிறோம். சரியா, இப்போ இந்த கண்ட்ரோலரை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ காற்று உள்ளே இங்கே வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கும் இங்கே ஏர் வரும், எவ்வளோக்கு எவ்வளோ லூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாக வரும். ஓகேவா, அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து வர்ற காற்று இது வழியாக வந்து வெளியில் போகுது. இதிலேருந்து எவ்வளோ காற்று வருதோ அதில் ஓரளவுக்கு காற்று இதுக்கு போயிடும், மிச்சம் இருக்க காற்று இது வழியாக வெளியில் போயிடும். ஸோ என்ன ஆகாது, இந்த ஏர் பம்புக்கு இதுக்கு வந்து ப்ரெஷரும் இருக்காது, இது எப்பயும் போல் எப்பயும் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரியே இதில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீ யோசிக்கலாம், நீ யோசிக்கலாம் எப்படி இதிலேருந்து வர்றது கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக வந்து காமிக்கிறேன். இன்னொரு ஓஸ் எடுத்துக்கிறோம் நம்ம. சரியா, இந்த இன்னொரு ஓஸை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த டீ கனெக்டரில் மாட்டிடுறோம். மாட்டிட்டு நான் இதில் வைக்கிறேன், உங்களுக்கு இதில் பபுள்ஸ் வர்றது தெரியும். தெரியுதா? ஸோ என்ன ஆகுது, எவ்வளோ ஏர் இதுக்கு தேவையோ அது போக மிச்ச ஏர் வந்து வெளியில் போயிடுது. ஓகேவா, நம்ம எவ்வளோக்கெல்லாம் நீங்கள் இதுக்கு கொடுக்குறீங்களோ டைட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இதை டைட் பண்ணும்போது இங்கே ஃபுல் ஏர் போகும். இதுக்கு முன்னாடி இங்கே டைட் பண்ணும்போது அடைச்சிச்சு, இப்போ டைட் பண்ணும்போது இங்கே போகுது. இப்போ லூஸ் பண்ணும்போது அந்த ஏர் இங்கே வந்துடும், இங்கே ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிரும். இதுதான் ஒர்க்கிங் ப்ரின்சிபல். சரிங்களா, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரெண்டு கனெக்ஷன் போடுறதும் இதை வச்சு தான் ரெண்டு கனெக்ஷனும் நீங்கள் வந்து போடணும். ரெண்டு கனெக்ஷன் போடுறனால இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரியா, இன்னொன்று நான் சொல்லித்தரேன், இது போகிறனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஏர் பம்புக்கு ப்ரெஷரும் வராது, ஏர் பம்பு ரொம்ப நாளைக்கு வந்து வரும். ஓகேவா, ஸோ நீங்கள் ஒரு ஏர் பம்ப் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி இன்னொரு டியூப்லாம் மாட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஏர் பம்ப் வாங்கும்போது இது ஒரு 5 ரூபா, இது ஒரு 5 ரூபா, 10 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் நார்மலாக ஏர் பம்பும் ஒரு டியூப்பும் வாங்குறதோட சேர்த்து ஒரு 10 ரூபா கூட வரும். அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களோட ஏர் பம்பு ரொம்ப நாள் வர்றதுக்கு, அதாவது லைஃப் டைம் ஃபுல்லாக வர்றதுக்கு இது வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் ஏர் பம்பில் உங்களுக்கு வந்து பிரச்சனைன்னு வர்றதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. இதில் இருக்க வயர் கீர் ஏதாவது கட்டானா தான் உண்டு. சரிங்களா, ஆனால் நிறைய பேரோட ஏர் பம்பு கொஞ்ச நாள் கழிச்சு ஒர்க் ஆகும் போகிறதுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரப்பர் வந்து கிழிஞ்சிரும், அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ காற்று வரவே வராது. ஆனால் ஃபேன் இது மோட்ரு ஓடிட்டே இருக்கும், கிருன்னு மோட்ரு ஓடிட்டு இருக்கும், ஆனால் காற்று வராது. காரணம் இந்த ரப்பர் கிழிஞ்சிரும். அந்த ரப்பர் கிளியருக்கு காரணம் நம்ம டைரெக்டாக போடுறது தான். சரியா, ஓகே. இப்போ ரெண்டு கனெக்ஷன் எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு கனெக்ஷன் கொடுக்கும்போது நான் இதுலேருந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்தனா, அப்போது கண்ட்ரோலர் வந்து ஒரே ஒரு கண்ட்ரோலர் தான் இருக்கும். சரியா, என்ன ஆகுதுன்னா, கண்ட்ரோலர் ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. இங்கே நான் கூட்டும் போது இங்கே வருது, குறைக்கும் போது இங்கே வருது. சரியா, இப்போது ரெண்டு இடத்துலையும் நான் வந்து ஓப்பன் பைப் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால ரெண்டு இடத்துல லெவல் கூட வரும். இங்கே நான் ஏதாவது ஒரு ஃபில்ட்ரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொம்மையோ ஏதாவது ஒன்று வைக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ப்ரெஷர் கூடுது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர் ரிவர்ஸ் ஆகி இது வழியாக போயிடும். ஓகேவா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு இடத்துலையுமே கண்ட்ரோலர் போடணும். இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட், அதை வந்து தெளிவாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து ரெண்டு இது போடுறது, மூணு இது போடுறது, நாலு இது போடுறது அப்படின்னு சொல்கிறேன். ஒரே ஒரு ஏர் பம்ப் வச்சு நீங்கள் வந்து 5 கனெக்ஷன் கொடுக்கலாம் தாராளமாக. ஒரு சின்ன டேங்காக இருக்கட்டும், பெரிய டேங்காக இருக்கட்டும், எத்தனை டேங்காக இருக்கட்டும், ஒரு நார்மல் ஏர் பம்ப் வச்சு நீங்கள் 5 கனெக்ஷன் கொடுக்கலாம். ஏன்னா இதில் ரெண்டு மோடு இருக்குது, ஒரு ஸ்லோ மோடு, இன்னொன்று ஹை மோடு ஒன்று இருக்குது. இந்த ஹை மோடை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தாராளமாக 2-5 கனெக்ஷன் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஏர் பம்ப் வந்து நம்ம வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாராளமாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள் மறந்துடாமல். நீங்கள் ஏற்கனவே இப்போ ஏர் பம்ப் வச்சுருக்கீங்க, ஒரு சிங்கிள் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கூட தயவு செஞ்சு இந்த மாதிரி கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியாது ஏர் பம்பில் எவ்வளோ ஏர் வந்து பின்னாடி பிளாக்கில் போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது.
ஏன்னா நம்ம குறைக்கிறதுக்கு இது தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கூட நீங்கள் கேட்கலாம், இதில் நிறைய டவுட் வரும், இதில் கேட்கலாம், இதில் வந்து நான் கண்ட்ரோலர் போடலாம் ஃபுல்லாக விட்டுட்டேன் எல்லா யாரும் இங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். ஆனால் நாளாக நாளாக அந்த ஸ்டோனில் பிளாக்கேஜ் ஏற்பட்டு என்னாயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்லேருந்து காற்று வெளியில் வர்றது கம்மியாயிரும். அப்போயும் என்னாகும், அந்த ஏர் இங்கே வந்து அடைக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த கண்ட்ரோலர் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, சரியா? ஸோ டவுட் எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோன் மட்டும் போட்டு இந்த கண்ட்ரோலர் நான் போடலை, டைரெக்டாக நான் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னாலுமே, ஃபுல் யாரும் இங்கிட்டு போயிட்டும் அப்படின்னாலுமே, கொஞ்ச நாள் கழித்து இந்த ஸ்டோனில் வந்து அழுக்கு உப்பு சேர 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 என்ன ஆயிரும் அப்படின்னா இது அடைச்சிரும், மறுபடியும் இந்த மோட்டர் உங்களுக்கு போகத்தான் செய்யும். ஸோ எப்போவுமே இந்த செட்டப்பை வந்து போட்டுக்கோங்க, மறந்துடாமல் எப்போவுமே இந்த செட்டப்பை போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் புதுசாக ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு போக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டில் கொடுக்கும்போது இந்த மாதிரி கிட்டோட போட்டே தான் கொடுக்குறோம் நம்ம, சரிங்களா? ஏர் பம்ப் நீங்கள் நம்ம வெப்சைட்டில் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ஷன் நம்ம கனெக்ட் பண்ணியே நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ ஏர் பம்ப் வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். மிச்சம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். கீழே வந்து இப்போ உங்களுக்கு லிங்க் தெரியும் பார்த்தீங்களா, அந்த லிங்க்கில் மீன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது உயிருள்ள மீன் லைஃப் ஃபிஷ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க fish.vedafisham.com அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது, அதில் போய்ட்டு வாங்கிக்கலாம். நம்மளோட பெட்ஸுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா வச்சுருக்கோம், நீங்கள் வந்து உங்களோட அக்வாரியமெல்லாம் போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் மீன் வச்சுருக்கீங்க அதை விற்கணும்னு நினைக்கிறீங்க, வீட்டில் வந்து ஹோம் ப்ரீட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் எங்கே விற்கிறேன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த fish.in அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட மீன்களை வந்து நீங்கள் வந்து போஸ்ட் போட்டுக்கலாம், நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம வந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.